வெல்கம் பேக் டு ரெட்ஜோன் கேமர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூரிஸ்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோக்குள்ள வந்தாச்சு நம்ம கிரி ப்ரோ. வழக்கம் போல குப்பையெல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு இருக்காரு. அட போங்கப்பா, நானே சோகத்தில் உட்காந்துருக்கேன். ப்ரோ நீ சோகத்தில் உட்காந்துருக்கேன், நானே நொந்து போயிருக்கேன். ஒன் வர்சஸ் ஒன் வீடியோ அன்சப்போர்ட் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற என்ன அவசரம் அவசரமாக பண்ணிட்டு இருக்கோம் கைஸ், உங்களுக்காக, உங்க ஒரே காரணத்துக்காக. உங்களுக்கு வீடியோ ரெண்டு நாளாக வரலங்க, ஒரே காரணத்துக்காக டக்குன்னு நாலு பேர் ரெடி பண்ணி மேட்சை போட்டு ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போட்டிருக்கோம் கைஸ். நைட்டு இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு இது பெஸ்ட் மேட்ச் தான் இது. அந்த ஒன் ஓ சவன் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வந்து அப்லோட் பண்ணுற நேரத்தில் வந்து அன்சப்போர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்காக நைட்டு ப்ளே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. லெட் சப்போர்ட் கைஸ், சப்போர்ட் சப்போர்ட் ப்ரோ. இந்த மேட்ச் கிரி ப்ரோ தரமாக டெசட்டிங்கில் ஒரு ஹெட்டு போடுவார் பாருங்க ஷார்ட்டில். என்னென்ன சொல்கிறான் பாருங்க ப்ரோ. ப்ரோ உண்மையாக போடுவோம் ப்ரோ. எனக்கு என்ன சொல்றாரு பாருங்க. நானே அந்த டாபிக்கே முடியாது. இந்த இடத்துல பாருங்க கைஸ், நம்ம போட்ட க்ளூவால நம்மள சேர்த்து போட்டுடுச்சு. நானும் அந்த சீன் செத்துருவான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம மேட்ச்ல வந்துடலாம். மேட்ச்ல மேட்ச் ஓகே. வந்து ஆப்போசிட் இந்த தான் ப்ரோ நான் சம்பவம் பண்ண ரவுண்ட் ப்ரோ. அதாவது வழக்கம் போல வெஸ்டல் மேட் எடுத்து விட்டேன். கன் எடுக்க காசு இல்ல, M500 எடுத்து ஆடுவேன் இந்த ரவுண்டு. நான் அப்பதான் M10 எடுக்கிறேன். என்கிட்ட வந்து ப்ரோ ரெண்டு நெசடிகள் எடுத்து ப்ரோ கண்ணு இல்லைங்கிறாரு. M500 எடுத்து ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல சம பண்ணா கடைசி இந்த இடத்துல பாருங்களேன், கண் எடுத்த நான் செத்து போயிடுவேன். இவரு தான் ரொம்ப நேரமா இருப்பாரு கண்ணே இல்லாம. வேற என்ன ப்ரோ பண்றது, M10 ஏதோ கொடுத்துட்டாலே நீ செத்து போயிருக்கலாம் ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது, நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அதுவும் நான் அடிச்சதுலயும் அவர் வந்து சொட்டு உசுல தப்பிச்சு போயிட்டாரு. ஆடியன்ஸா பாப்பாங்க, நீங்க பாரு. ஆடியன்ஸ்னு சொல்லாத ப்ரோ, சப்போர்ட்டர்ஸ். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ போ. இங்க தான் ப்ரோ நான் தப்பு பண்ணேன். இப்போ என்ன ஆகும், அவர் ஹெட் அடிச்சுடுவாரா? இல்ல இல்ல, அங்க கூச்சது தான் தப்பே. இல்லனா அப்பயே அங்க வந்து அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு தரமான அடி விடுவோம் உங்களுக்கு. எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு எங்களுக்கு வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் இந்த வீடியோ மட்டும். ஆமாம் கைஸ், எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் இந்த வீடியோ. பார்ட் 1 தான் கைஸ் இது. பார்ட் 2ல தரமான சம்பவம் இருக்கும். எங்களோட ரிவெஞ்ச் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. நீ ஏன் ப்ரோ சொல்கிற, அவங்க பண்ணுவாங்க ப்ரோ, அந்த நம்பிக்கையில் தானே நான் சொல்லாமல் இருக்கேன். அவங்க பண்ணுவாங்க ப்ரோ, இதனால நம்ம வந்து ஞாபகப்படுத்தி விட்டுருங்க. நினைக்கிறேன் அடிக்க முடியாது. நீ என்ன ப்ரோ பண்ணுவ பாருங்க, நல்லா முன்னூத்தி திரும்பையும் வெட்டி போடுவேன். திரும்ப ஓப்பன் பண்ணுவேன், அடிச்சுட்டு போவேன். அடி குடிச்சுட்டேன் பாருங்க. உங்களால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோனே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நைட் டைம் கைஸ், மிட் நைட் டைம், அதை மறந்துடாதீங்க. அப்போ நாலு பேரை ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். இவ நானும் கிரி ப்ரோவும் பக்கத்தில் உட்காந்துட்டு வாய்ஸ் கொடுக்கணும்.
அது ஒரு கஷ்டம், பார்த்துக்கோங்க. உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான் அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா மேட்ச் கூட எங்கள் லக்கு இல்லை எங்களுக்கு, ஒரு சைடாக பாயிண்ட் போகுது அவங்க சைடாக, பார்ப்போம் கடைசி வரையும். ஆமாம் கைஸ், இந்த இடத்துலையும் அசர் ப்ரோக்கு ஒரு நல்ல டேமேஜ் போவோம். என்ன ப்ரோ, நீ எல்லா ரவுண்டும் டேமேஜ் போகுது சாவ மாட்டாரா ப்ரோ அவரு? நீயே பாரு ப்ரோ, நீயே அந்த ரவுண்டு பார்த்தால எம்டன் எம்டன் வச்சு என்ன அடி அடிச்சேன், ஆறு பிளேட் இறங்கியிருக்கேன், ஆறு இல்லைனாலும் ஒரு நாலாச்சு இறங்கியிருக்கோம் அதில். அது செத்துருக்கணும் ப்ரோ, அது என்ன பக்குன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அது இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாத்தியை வச்சு அவளை வந்து உணர்ந்து கட்டுவார், அடிப்போமா அடிவாங்கம்மா. மிட் நைட் மறந்து போயிருது, நான் என்ன பண்றது? ஒன்னு ரெண்டு இடத்துல அடிவாங்கன்னா தெரியும், அது பார்ட் ஒன்ல அடி வாங்குவோம், பார்ட் டூ நீங்க பாருங்க. எரித்தனமா இருக்கு, நல்ல எங்க போனாலும் என்ன அசிங்க போதுதான் அடிப்பாரு. உள்ளாட்டு இருக்கான் பேர், அவனெல்லாம் என்ன தெரியல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் எஸ்கேப் சொல்லலாம், தலைவர் மாஸ்க் அடிட்டாரு, உள்ள வந்தது யாங்குவால் தான் பயம் ஓட்டி விட்டுச்சு. இப்பயும் வெளில வந்து அடிக்கலாம்னு பார்ப்போம் கைஸ், அதுக்குள்ள ஒரு அடி விடுவாங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் நல்லா ட்ரை பண்ணிருப்போம் ப்ரோ. நான் எம்பி பாட் எடுத்து அசு ப்ரோ ஹெட் அடிச்சு நாக்கே பண்ணிடுவேன், நசீம் ரிவே பண்ணிடுவான். அங்க பாரு நாக் பண்ணிட்டேன்னா திரும்ப ஏறுவேன், நசீம் அங்கிட்டு இருந்து வந்து ரிவே பண்ணி விட்டுருவான். அதான் ஒரு தவறான விஷயம், திரும்ப நான் உனக்கு வந்து ரிவே பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தா ஜோனு வந்துடும், கொலாப்ஸ் ஆகி பார்த்துக்கலாம் ப்ரோ. விடு ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. மேட்ச் யார் அது இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இந்த இடத்துல பார்க்கலாம், ஒரு நல்ல டேமேஜ் கொடுப்போம். அவர் வந்து கடைசியாக எலிமினேட் ஆவாரா இல்லை ஆசிக் ப்ரோ அடிப்பாரான்னு தெரியாது. அங்கே பாருங்கள் ப்ரோ, இப்போதான் நான் வீட்டுக்குள்ள பூந்து அந்த சைடா வருவேன். தலைவர் டக்குன்னு வந்து ஒரு அடி ஜோன்ல ஒரு அடி, அங்க அவர்கிட்ட ஒரு அடி. கர்ணாக்கார வந்து நம்மளுக்கு வந்து சூனியா வச்சுதான் நினைக்கிறேன், அதனால ஒழுங்கா அடிக்கவே முடியும். பாஸ்போர்ட்டோட லாஸ்ட் ரவுண்ட் கைஸ், பாத்துக்கோங்க. போடு 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 போடு, வெறித்தனம் கைஸ், வெறித்தனம் கைஸ். சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ், சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. உனக்கு எத்தனை தடவை ப்ரோ சொல்றது, நம்பிக்கை இருக்கு ப்ரோ எனக்கு. நம்ம வந்து உள்ள போய் கரகரன்னு அடிப்போம், அவரு என்ன பண்ணுவார்னே தெரியாது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து மேல இங்க சுத்தி எப்படி வித்தியாசமா சுத்திருப்பாரு. அந்த இடத்துல நான் ஏறி போவேன், உள்ள குதிக்க முடியாது. அந்த பாரு இப்ப ஏறி அவர் வந்து சொல்லுனா ஃப்ரீ ஃபயர் வந்து எங்களுக்கு முன்னே ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்காரு, ஒரு சீனியர் பிளேயர். ரொம்பனா ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு மாதம் கணக்குல எடுத்துக்காதீங்க. இந்த பத்தி வாங்குவாரு, நான் அங்க இருந்து ஒரு ரெண்டு அடி அடிச்சிருக்கேன், தரமா இருக்கும். அவ்வளோதான் கைஸ், பார்ட்டோட எண்டு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-5 இருக்கு, யார் ஜெயிச்சிருப்பான்னு பொறுத்து இருந்து பாருங்க. பாய் பாய், உங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம், சப்போர்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பாய் பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நசீம் எஸ் சாசிக் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும் கைஸ், அதுக்கும் வெயிட்டிங்லேயே இருங்க, வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்க மன்னிச்சிருங்க. டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு போடுறோம்.